புத்திமானுடைய இருதயம். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். கண்ணியம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஞானமுள்ளவன் புத்தியுள்ளவனாகவும் இருப்பான். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கியிருக்கும். புத்திமான் தெளிந்த சிந்தனை உள்ளவனாக இருப்பான். தனக்கு போதிக்கப்பட்டதை தியானிப்பான். புத்திமானிடத்தில் குழப்பம் இருக்காது. புத்திமானின் ஞானம் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். புத்திமானின் மனச்சாட்சி அவனுக்கு தேவையான ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் சொல்ல எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கும். புத்திமான் அதிகமாய் யோசிப்பான். அதே வேளையில் அவன் அதிகமாய் பேசவும் மாட்டான். ஞானமுள்ளவன் காரிய சமர்த்தன். அவன் பேச்சை குறைத்து தன்னுடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பான். புத்திமானிடத்தில் அமைதி இருக்கும். தன்னை பற்றி அதிகமாய் விளம்பரம் பண்ண மாட்டான். அவனிடத்தில் ஆரவாரம் இருக்காது. புத்திமான் தனக்கு உள்ளதை அடக்கி வைத்திருப்பான். அவனுடைய ஞானம் அவனுடைய இருதயத்தில் தங்கியிருக்கும். மதியினருடைய மூடத்தனம் அவர்களுடைய வாயில் தங்கியிருக்கும். இவர்களால் தங்கள் மதியினத்தை அடக்கி வைத்திருக்க முடியாது. மதியினரிடத்தில் உள்ளது வெளிப்படும். ஒரு காரியத்தை பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் அதை பெரிதுபடுத்துவார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல மாய்மாலம் பண்ணுவார்கள். இவர்களிடத்தில் உண்மை இருக்காது. தெளிந்த சிந்தனை இருக்காது. சர்வமும் குழப்பமாயிருக்கும். மதியினருக்கு தெரிந்தது கொஞ்சமாக இருந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பான். வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் வாய்ப்புகளை உண்டு பண்ணுவான். மதியினன் சுயபெருமை உள்ளவன். இவன் ஒருபோதும் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டான்.